Hi friends, welcome to my channel. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல தூத்துக்குடி ஸ்பெஷல் மக்ரூன்ஸ் எப்படி பண்றது சொல்லி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இந்த மக்ரூன் பண்றதுக்கு உங்ககிட்ட வெறும் 3 பொருட்கள் இருந்தாலே போதும், ஈஸியா வந்துட்டு ரெடி பண்ணிரலாம். சோ ரொம்ப இந்த குறஞ்ச டைம்ல ரொம்பவே டேஸ்டான மக்ரூன் எப்படி பண்ணலாம் சொல்லி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ முடிஞ்ச அளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போயிரலாம். ஃபர்ஸ்ட் ஒரு மிக்ஸி ஜார் வந்து எடுத்துக்கோங்க. அதல 1/2 கப் அளவு முந்திரி பருப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இத வந்துட்டு 100 கிராம் அளவு இருக்கும். சேர்த்துட்டு இத வந்துட்டு நல்லா கொரகொரப்பா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. சோ ரொம்ப வந்து பவுடராக்கி இருக்க கூடாது. இல்ல அப்படினா முந்திரில இருந்து எண்ணெய் வந்து வெளிய வர ஆரம்பிச்சிரும். சோ அதனால கொரகொரப்பா வந்து ஒரு ரெண்டு பல்ஸ் போட்டு ஒரு தடவை அரைச்சு எடுத்துக்கோங்க. பாருங்க இந்த மாதிரி வந்து கரெக்ட்டா நீங்க வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. சோ இந்த மாதிரி லைட்டா வந்துட்டு கொரகொரன்னு இருந்தாலே போதும். இப்போ இது வந்துட்டு ஒரு ஓரமா இருக்கட்டும். இன்னொரு மிக்ஸிங் பவுல் எடுத்துக்கோங்க. அதுல 1/2 கப் அளவு முட்டையுடைய வெள்ளை கரு மட்டும் சேர்த்துக்கறேன். கொஞ்சம் கூட அதோடைய மஞ்சள் கரு வந்து இருக்க கூடாது. ஃபுல் அண்ட் ஃபுல் முட்டையோட வெள்ளை கரு மட்டும் தான் நம்ம வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு இப்போ அந்த பீட்டை வச்சு நம்ம நல்லா வந்து அடிச்சு எடுக்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு இதில் சீனி எதுவுமே சேர்க்காமல் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ லோ ஃப்ளேம் வச்சுட்டு பீட்டில் வச்சுட்டு நல்லா வந்து அடிச்சு எடுத்துக்கோங்க. ஸோ லைட்டாக வந்துட்டு முட்டை வந்துட்டு லைட்டாக வந்துட்டு நிறையா வரும்போது நம்ம இதில் சுகர் சேர்த்து மிக்ஸ் பண்ண போதும். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்துட்டு 1/2 கப் அளவு வந்துட்டு முட்டை வந்து இருந்தது. முட்டையோட வெள்ளை கரு 1/2 கப் அளவு இருந்தது. அது வந்து ஒரு 100 கிராம் அளவு இருக்கும். அதே கப்புக்கு 1/2 கப் அளவு சுகர் வந்து சேர்த்துக்கோங்க. சுகரை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு முட்டை வந்துட்டு நம்மளுக்கு நல்லா பீட் பண்ணி வரும். நீங்கள் பீட்டர் இல்லாமல் செய்யலாம். பீட்டர் இல்லாமல் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப வந்து டைம் ஆகும். நீங்கள் கையிலே வந்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க மாதிரி வரும். ஸோ பீட்ரி இல்லாமலாலும் செய்யலாம். பட் பீட்ரி இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு டைம் வந்துட்டு ரொம்ப வந்து சேவ் ஆகும். நீங்கள் பீட்ரி வச்சு செய்யும் போது தான் நம்மளுக்கு ஈஸியாக வந்து இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்கு உங்களுக்கு பார்க்கவே தெரியும். ஸோ எந்தளவுக்கு வந்துட்டு வெள்ளை கலரில் நம்மளுக்கு வந்துருக்குண்டு அப்படின்ட்டு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு நம்ம திருப்பி போடும்போது நம்மளுக்கு அந்த க்ரீம் வந்துட்டு ஒட்டக்கூடாது, அதாவது கீழே வந்துட்டு விழக்கூடாது. ஸோ அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்க அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஸோ பீட்ரு வச்சுலாம் அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஸ்பெட்டலாக வச்சுட்டு ஒரே டைரக்ஷனில் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா டக்குன்னு வந்துட்டு இதில் வந்து தண்ணி விட ஆரம்பிச்சிடும். நம்ம இந்த முந்திரி பருப்பை இதில் சேர்த்துட்டு உடனே வந்துட்டு நம்ம வந்துட்டு புளி ஆரம்பிச்சிடணும். இல்லை அப்படின்னா நம்மளுக்கு வந்துட்டு அதில் ஒரு மாதிரி தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்போ நம்மளுக்கு கரெக்டான அந்த மக்ரூன் ஷேப் வந்து கிடைக்காது. இப்போ இந்த மாதிரி நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து கலந்து விட்டாச்சு. ஸோ இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நான் வந்துட்டு ஒரு கேக் செய்யக்கூடிய அந்த க்ரீமில் வந்துட்டு உள்ள இந்த க்ரீம் வச்சுட்டு இந்த மாதிரி செஞ்சுட்டு ஓவனில் வந்துட்டு ஒரு 2 மணி நேரம் 100 டிகிரி செல்சியஸ் வச்சு வேக வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா மக்ரூன் சூப்பராக வந்து வெந்து வந்துருச்சு. உங்களுக்கு பார்க்கவே வந்து தெரியும். ஸோ எந்தளவுக்கு மக்ரூன் சூப்பராக கிடச்சிருக்கு அப்படின்ட்டு. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கேன். இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது போலான யூஸ்ஃபுல்லான வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.